புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள வேலன்குடிப்பட்டி அப்படின்ற ஒரு ஊர்ல ஒரு அரசு பள்ளி மாணவி ஆர்த்தின்றவங்களை தான் நம்ம இப்ப இன்டர்வியூ பண்ண வந்திருக்கோம் வாங்க போலாம் ஆர்த்தி ஹாய் ஹாய் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்க ஸ்கூல் விட்டு வந்தீங்களா ஆமா ஓகே ஒரு சின்ன இன்டர்வியூ ட்ரெஸ் சேஞ்ச் மட்டும் பண்ணிட்டு தரீங்களா நம்ம ஒரு இன்டர்வியூ போயிடலாம் அதுக்கு முன்னாடி நீங்க பாடி ரொம்ப ஃபேம் ஆச்சு அந்த ஒரு பாட்டு மட்டும் பாடிடுங்க எவரும் சொல்லாமலே போக்கலோ வாசோ வீசது எதவோ இல்லாமலே இருமனோ ஏதோ பேசுது எவரும் சொல்லாமலே கோயில்லா தேனா பாடகு எதுவும் இல்லாமலே மனசலாயினி ஓட நீரோட இந்த உலகோ அதை போல ஓடோ இந்த காலோ அதை போல நிலையாயில் வாழ்வது நினைவில் வரும் நிறங்களே ரொம்ப சூப்பரா இருந்துச்சு எனக்கு ரொம்ப கூஸ் பம்சா இருந்துச்சு உடம்புல சிலுக்குது ஓகே இப்போ நம்ம வந்து உங்களை பத்தி நிறைய தெரிஞ்சுக்க போறோம் எப்படி உங்களுக்கு இந்த பாட்டு மேல இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு சின்ன வயசுல இருந்தே இன்ட்ரெஸ்ட் தான் நான் தான் இருப்பேன் எப்பவுமே அதனால பாடுறது ரொம்ப பிடிக்கும் அதனால நான் பாடுவேன் வீட்ல யாராவது பாடுவாங்களா அம்மாவோ அப்பாவோ அப்பாவோல அக்காவோ யாராவது பாடுறாங்களா நானும் அம்மாவ சேந்து தான் பாடுவேன் ஓகே அம்மா நல்லா பாடுவாங்களா பாடுவாங்க நல்லா பாடுவாங்க இது கிளாஸ் போனீங்களா இல்ல நீங்கள கத்து கிளாஸ்ல இல்லை போகல தான் பாடிட்டேன் ஓகே ஓகே ஏதாவது ஒரு பாட்டு எங்களுக்காக ஒரு பாட்டு பாடுங்க இப்போ மச்சானா மெட்டடுபே உன்ன தா கட்டேவப்பே இது மனராகம் சொல்லி பாடட்

ரெக்கார்ட் பண்ணாங்க நாங்கள் நினைக்கல இவ்வளோ வியூஸ்லாம் போகணும் எல்லாருக்குமே ரீச் ஆயிடுச்சு அது அது எப்படின்ட்டு ஒரு மேஜிக் இப்போ நீங்க கண்டிப்பா தூங்கும் போது ஒரு நார்மல் நைட்டா இருந்திருக்கும் அடுத்த நாள் காலையில எந்திரிச்ச உடனே இந்த வீடியோ ஃபேமஸ் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சோடனே உங்களுக்கு எப்படி இருந்துச்சு ஃபர்ஸ்ட் எப்படி தெரிய வந்தது இது ஃபேமஸ் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு இல்லை நான் வீடியோவை டெய்லி பார்த்துட்டே இருந்தேன் எவ்வளோ வியூஸ் போகுது கம்மியாக தான் வியூஸ் போனுச்சு திடீர்னு பார்த்தா ஒரே விவியூஸ் வந்துருச்சு பார்த்தா பேட் கமெண்ட்ஸ்லாம் வந்துட்டு இருந்துச்சு நான் டீச்சருக்கு கால் பண்ணி டீச்சர் இந்த வீடியோ டிலீட் பண்ணிடுங்க வேண்டாம் அப்படிலாம் சொன்னேன் இல்லை எதுக்கு பாடுங்க பேட் கமெண்ட்ஸ்லாம் வருது அப்படின்னு சொன்னாங்க இல்லை நான் கமெண்ட்ஸை வேணால் ஆஃப் பண்ணி வைக்கிறேன் வீடியோலாம் டிலீட் பண்ண வேண்டாம் யார் என்ன சொன்னால் என்ன உனக்கு பிடிச்சதை நீ பண்ணுற அதை நீ பண்ணு அப்படின்னு சொல்லி டீச்சராக ரொம்ப மோட்டிவேட் பண்ணாங்க அதுக்கப்புறம் நான் ரொம்பவே இருந்துச்சு ஏன் இப்படிலாம் சொல்கிறாங்க பேட் கமெண்ட்ஸ்லாம் போடுறாங்களே நம்ம என்ன பண்ணோம் நான் நல்லதானே பண்ணிருக்கோம் பா பாடியிருக்கோம் ஆடுறது தப்பா அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தேன் எனக்கு தூக்கமே வரல ரொம்பவே பயமா இருந்துச்சு அதுக்கப்புறம் தான் எல்லாரும் கால் பண்ணி சொன்னதுக்கு அப்புறம் ஓ சரியாதான் இருக்கு நம்ம தான் பயந்துட்டு இருக்கோம் அப்புறம் எல்லாரும் சொல்லும் போது ஓகே நான் நல்லா தான் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி இல்ல பாடி இருக்கீங்க அதை தாண்டி என்ன பேட் கமெண்ட் வந்தது எதுக்கு படிக்கிற இதில் பாடிட்டு இருக்கீங்க ஸ்கூல்ல எதுக்கு வீடியோ எடுக்கிறீங்க ஃபோன் நான் மொபைல் யூஸ் பண்ணல டீச்சர் தான் வீடியோ எடுத்தாங்க அதுவும் கலை திருவிழாக்காக தான் எடுத்தோம் ஃப்ரீ டைம்ல என்னோட ஸ்ட ஸ்டடி ஹவர்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நான் போய் எடுத்தேன் அது அவங்களுக்கு தெரியல எதுக்கு படிக்கிற இதில் நீங்கள் வீடியோலாம் எடுத்துட்டு இருக்கீங்க உங்களை பார்த்து நிறையா பேர் பண்ணுவாங்க படிக்காமல் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க முதல்ல போய் படிக்கலாம் சொல்லிட்டு இருந்தாங்க நான் இப்போ என் கிளாஸில் நான் தான் ஃபர்ஸ்ட் மார்க் இருக்கேன் அது அவங்களுக்கு தெரியாது அவ்வளோதான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஓகே நல்லா பாடுறீங்க அப்படின்னு உங்களுக்கா ஒரு ஃபீல் வந்தோடனே என்ன ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பாடின பாட்டு என்ன செந்தூரா சாங் அதான் நான் ஃபர்ஸ்ட் நான் முன்னாடி ஒரு ஸ்கூல்ல படிக்கும்போது இங்கிலீஷ் சார் அவங்க தான் பாட சொன்னாங்க அப்போ நான் செந்தூரா பண்ணேன் அந்த சாங் ரொம்பவே சாருக்கும் பிடிச்சிருச்சு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த சாங் எனக்கும் ரொம்ப பிடிக்கும் ஒரு குழகின்றி நடப்போமா மரத்தின் நடிகில் மணிக்கணக்கினர் கதை போ சேர்ந்தே செல்வம் செந்தூரா செங்காந்தழ் உன் தேரா ஆஹா மாறன் நம்ப ஐந்தும் பைத்து ஒன்றாய் காற்றில் எதா ரொம்ப சூப்பரா இருந்துச்சு அடுத்து நீ என்ன படிச்சிட்டு இருக்கீங்க நான் இப்போ டுவெல்த் ஸ்டாண்டர்ட் படிச்சிட்டு இருக்கேன் ஓகே என்னோட எயிம் நான் டாக்டர் ஆகணும் தான் அதுக்காக நான் நீட்டுக்கு ரொம்பவே ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன் என்னோட எஜுகேஷன்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் அதுக்கப்புறந்தான் சிங்கிங் அந்த மாதிரிலாம் வரலாம்னு எனக்கு ஒரு பிளான் ஓகே ஃபுல்லா படிக்கறதுலயே கான்சென்ட்ரேட் பண்ணி உங்களுக்கு ஓகே இது டான்ஸ் எப்ப கத்துக்கிட்டீங்க நீங்க டான்ஸும் நானாக தான் நானாக தான் கற்றுட்டு சின்ன வயசுல இருந்தே கற்றுட்டு இருக்கேன் நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்போது போது இப்போ இப்போ பாடி ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாடி ஃபேம் ஆகிருப்பீங்க ஃபேமஸ் ஆன பிறகு ஒரு 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 டைப் ஆஃப் ஒரு ஹாப்பினஸ் வந்திருக்கும் அப்போ உங்கள் மனசுக்குள்ளே என்ன பாட்டு ஓடுச்சு இந்த பாட்டு பண்ண எதுவும் சொல்ல மாட்டாங்க ச்சே என்ன சொல்ல போகிறாங்க அது உங்களோட விஷ் தானே ஒரு காதல் கடிதம் விழி போடும் உன்னை காணும் சபலம் வரக்கூடும் நீ பார்க்கும் பார்வைகள் பூவாகும் நெஞ்சுக்குள் தைக்கின்ற முள்ளாகும் கண்ணே என் கண் பட்ட காயம் கை வைக்க தானாக முன்னாலும் பின்னாலும் தள்ளாடும் என்னை நீ சென்னை நீ உன் தோளில் ஆடும் நீங்க ரொம்ப டவுனா இருக்கும்போது போது நீங்க ஒரு பாட்டு யோசி மனசுக்குள்ள ஓடுல என்ன பாட்டு பட்டப்பள்ள போக உலக பாதை போட்டு வைக்கும் முட்டை சந்து பார்த்து அந்த ரோட போய் நிற்கும் படங்காட்டோயே ஏமாத்தி கலங்காத ராசாத்தி 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 வாடி நீ வாடி நீ வாடிரா சாத்தி வாடி ரா சூப்பர் 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 இப்ப அம்மா அப்பா எல்லாம் என்ன பண்றாங்க அத்தி அப்பா சமையல் மாஸ்டரா இருக்காங்க வேலூர்ல வொர்க் பண்ணிட்டு இருக்காங்க அம்மா ஹவுஸ் ஒய்ப்பா தான் இருக்காங்க வீட்டுலதான் இருக்காங்க கூட பொறந்தவங்க அக்கா மட்டும்தான் இருக்காங்க அவங்க இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்காங்க இப்போ தான் ஃபஸ்ட் இயர் படிச்சுட்டு இருக்காங்க ஓகே ஓகே இப்போ இங்கே நீங்கள் எப்படி ஸ்கூலுக்கு டெய்லி வந்துட்டு போயிட்டுருக்கீங்க இங்கே நாங்கள் வர டைம்லேயே வந்து எந்த பஸ்ஸுமே இல்லை லைக் ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு எப்படி நீங்கள் வந்துட்டு போயிட்டுருக்கீங்க டெய்லி எங்கள் ஊருக்கு பஸ்லாம் வராது ஊர்ல தான் பஸ் வரும் அம்மா போய் ட்ராப் பண்ணுவாங்க போயிட்டு திரும்ப வரும்போது அம்மா தான் பிக்கப் பண்ணிட்டு வருவாங்க அது ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்கும் லேட் ஆகிரும் சில சமயம்லாம் ரொம்பவே நைட் டைம்லாம் ஆகிரும் இப்போ அப்புறம் எங்க ஊர்ல அவ்வளோவா யாருக்கும் தெரியாது ரொம்பவே நைட் டைம்லலாம் யாருமே ரோட்ல கூட யாரும் போக மாட்டாங்க கஷ்டமா தான் இருக்கும் ஆனா இப்பயுமே ஸ்ட்ரீட் லைட்டும் எதுவுமே பார்க்க முடியல ரொம்ப கஷ்டமா இருக்கு நீங்க எதுவும் சொல்லலையா லைக் இவ்வளோ லைக் ஸ்ட்ரீட் லைட் இல்ல பஸ் அவ்வளோவா இல்ல நீங்க எதுவுமே சொல்லலையா எங்களோட ஊர்ல அவ்வளோவா குடும்பம்லாம் ரொம்ப கம்மியாக தான் இருக்காங்க அதனால இங்க யாரும் அவ்வளோவா கண்டுக்கிறது கிடையாது உங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்ச சிங்கர் யாரு எனக்கு ஒரு நைன்டிஸ்ல சித்ரா அம்மா ரொம்ப பிடிக்கும் அதுக்கப்புறம் ஸ்ரேயா கோஷல் மேம் ரொம்ப பிடிக்கும் எனக்கு அவங்க வாய்ஸ் எல்லாம் அவங்க சாங்ஸ் ரொம்ப மோஸ்டா கேட்பேன் சித்ராமாவோட வாய்ஸ்ல உள்ள ஒரு பாட்டு பாடுங்க மன்னவன் பேரை சொல்லி மல்லிகை சோடி கொண்டேன் மன்மதன் பாடல் ஒன்று நெஞ்சுக்குள் பாடிக்கொண்டேன் சொல்லத்தான் இல்லையே பாசைகள் என்ன போசைகள் என்ன தின் ஓசைகள் மாலை சோடு மஞ்சம் தேடி மாலை சோடி மஞ்சம் தேடி காதல் தேவன் சந்நிதி காண 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 சின்ன சின்ன வண்ண கோயில் அவங்களோட வாய்ஸ் எல்லாம் ரொம்பவே ஸ்வீட்டா இருக்கும் அந்த வாய்ஸ் கேட்கும்போதே போதே நமக்கு பாடணும்னு தோணும்ல அதனால அவங்களோட வாய்ஸ் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் எப்பவுமே நான் கேட்டுட்டே இருப்பேன் அவங்க சாங்ஸ் எல்லாம் நீங்க வந்து நிறைய பாட்டு கேட்டு ரொம்ப வியந்திருப்பீங்க லைக் ஒரு இந்த ஒரு மியூசிக் டைரக்டர் வந்து ரொம்ப சூப்பரா பண்றாரு எனக்கு என்னை ரொம்ப வியக்க வச்ச ஒரு மியூசிக் டைரக்டர்னா யாரை சொல்வீங்க எனக்கு சின்ன வயசுல இருந்து ஏஆர் ரஹ்மான் சாரோட சாங்ஸ் எல்லாமே ரொம்ப பிடிக்கும் ரொம்ப அச்சம் என்பதை மடமையாடல வந்து தள்ளி போகாதே சாங் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் தள்ளி போகாதே இருவர் இதழும் மலர்தானே தள்ளி போகாதே உங்களோட ஃபேவர்டான லிரிசிஸ்ட் ப்ளஸ் அந்த பாட்டோட லிரிக்ஸ் எது ரொம்ப பிடிக்கும் நாமத்துக்குமார் சார் சாங் அது வந்து ஆனந்தயாலை மீட்டுகிறாய் அது ரொம்ப பிடிக்கும் உங்க பேரெண்ட்ஸ்க்காக இப்ப நீங்க டெடிகேட் பண்ணி அதை பாடுங்க ஓகே என்னோட பேரன்ட்ஸ்க்காக நான் டெடிகேட் பண்றேன் ஆனந்தையாழை மீட்டுகிறாய் அடி நெஞ்சல் வண்ணம் தீட்டுகிறாய் அன்பெனும் கூடையை நீட்டுகிறாய் அதில் ஆயிரம் அடை தூளி கூட்டுகிறாய் ஐரு நெஞ்சம் இணைந்து பேசிட உலகில் பாஷைகள் எதுவும் தேவையில்லை உங்களோட வாய்ஸ் வந்து ஒரு மெலோடிக்கான வாய்ஸா இருக்கு ரொம்ப மென்மையா ரொம்ப அழகா இருக்கு கேட்கவே ரொம்ப அப்படியே ஸ்மூத்தா இருக்கு ஆஹ் உங்க வாய்ஸ்ல ஒரே ஒரு குத்துப்பாட்டு மட்டும் எனக்கு பாடிக்காமிங் ரஞ்சிதமே சாங் பாடு